ஓகே ஹாய் காய்ஸ் அண்ட் நமது பாசத்துக்குரிய பிபி ஸ்குவாடுக்கும் வந்து குட் ஈவினிங். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா தம்ப்நெயிலே தெரிஞ்சிருக்கும் என்னென்னா, நான் நேற்று வந்து ஒரு நண்பர் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் தான் மெயில் பண்ணியிருந்தார், சேட் பண்ணார், லைவ்ல வந்து சேட் பண்ணார் அந்த மாதிரி டெலகிராம் வாங்க அப்படின்னு. டெலகிராமில் யார்ட்டையும் டெலகிராமில் வந்து பேசுகிறதே இல்லை ஆக்சுவலாக, சரியா? சரி, எது என்னங்க இதாக இருந்தாலும் மெயில் பண்ணுங்கள், ஏன்னா நான் மெயிலில் தான் பேசிக்கிறது. முக்கால்வாசி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணுறாங்கன்னா, இல்லை வந்து நம்ம ஆஃபிஷியல் பேஜ் இருக்குதுன்னா வந்து என்னோடய பர்சனல் இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, அதில் தான் பேசுவேன். டெலகிராம்னு எனக்கு ஒன்றும் புரியல, மெயில் பண்ண சொல்லியிருந்தேன். அப்புறம் மெயிலில் அவர் பண்ணுறாரு, நான் உங்ககிட்ட $200 கொடுத்துடலாம், அப்புறம் அந்த $200 எனக்கு திருப்பி தாங்க, எனக்கு வந்து அர்ஜென்ட் வேணும் அப்படின்னு வந்து மெயில் பண்ணியிருந்தார். நான் யார்கிட்டையுமே காசு வாங்குறது இல்லை, அது க்ளீனாக வந்து நான் லைவ்லேயும் சொல்லியிருக்கேன். நம்ம கால்ஸ் கொடுக்குறதுல கால்ஸ் கொடுக்குறதாகவும் கால்ஸ் கொடுக்குறேன், நீங்கள் எனக்கு காசு தாங்க, அதே மாதிரி எனக்கு நான் ட்ரேட் பண்ணி தாங்க காசு தாங்க அப்படின்னு நான் யார்கிட்டையுமே வாங்குறது கிடையவே கிடையாது, சரியா? இவர் வந்து $200 என்கிட்ட கொடுத்தாரு, என்னென்னா எனக்கு வந்து அப்புறம் நான் திரும்பி மெயில் பண்ண சொல்லியிருந்தேன். மெயில் பண்ணாங்க, அதுக்கப்புறம் தெரிஞ்சு எனக்கு ஒன்றும் புரியல ஸ்டார்டிங். ஒருவேளை நம்மளை யாராவது ஸ்கேம் பண்ண வராங்களா, இல்லை உண்மையாலுமே நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஏமாந்துருக்காங்களா என்னென்ன இதுன்னு எனக்கு தெரியல. தென் நேற்று பார்த்துட்டோன்னா ஒருத்தர் மெயில் பண்ணியிருந்தார், பாருங்க ப்ரோ நான் வந்து இந்த மாதிரி $200 வந்து கொடுத்துருந்தேன் திரும்பி தாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. நான் வந்து இந்த மாதிரி நான் வாங்குறதுலன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அவர் வந்ததுக்கப்புறம் வந்து ஆதங்கத்தை கொட்டியிருக்காரு, அதை விடுங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து என்ன மாதிரியே பேசி அவர் வந்து காசை பறிச்சிருக்கான், சரியா? இங்கே பாருங்க, ஐம் கோகுல் பிரசாந்த். அதுக்கப்புறம் வந்து இங்கே பாருங்க, டாலர் இவர் டிரான்சாக்ஷன்லாம் பண்ணிட்டார். என்ன ஒரு பெரிய இதுன்னா, இவர் வந்து காசெல்லாம் அனுப்பிச்சி வச்சுட்டு கிரிப்டோவில் தான் வாங்கியிருக்கான் போல இருக்கு, அனுப்பிச்சி வச்சுட்டார். இந்த மாதிரி வந்து ஸ்கேம் பண்ணுறாங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் நம்ம புதுசாக ஃபாலோ பண்ணுறவங்களும் இது பண்ணுங்கள். நான் யார்கிட்டையும் வந்து நம்ம சைட்லேருந்து சேனல் சைட்லேருந்து நம்ம சைட்லேருந்து காசு யார்ட்டையும் நான் வாங்குறது கிடையாது. நான் வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறேன், தென் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக. இன்னொன்று என்ன அப்படின்னா, நான் வந்து எனக்குன்னு ஃபண்டு வச்சுருக்கேன், அதை வச்சு நான் ட்ரேட் பண்ணுறேன். நான் யாருக்கும் வந்து பப்ளிக் ஃபண்டை வாங்கி நான் ட்ரேட் பண்ணி தரதில்ல, காசு வாங்குறதில்ல, சரியா? அவர் போய் ஏமாந்துட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து இது ப்ரொவைட் பண்ண சொல்லியிருந்தால் தான் அப்புறம் ஏமாத்திட்டாங்க அப்படின்னா கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். அவர் பண்ணுறாரு என்னன்னு தெரியல எனக்கு, என் சைட்லேருந்து நான் ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு இதை கேட்டனமே எனக்கு வருத்தமாக தான் இருந்துச்சு. இனி எத்தனை பேர் இந்த மாதிரி ஏமாந்துருக்காங்களா அப்படின்னு, ஏன்னா நம்ம சின்ன சேனல் தான், நம்மளவே இந்த மாதிரி வந்து நம்ம நேம் யூஸ் பண்ணி பண்ணுறாங்கன்னா பெரிய பெரிய சேனலில் வச்சு இது பண்ணியிருப்பாங்க. பாருங்கள், நம்ம சேனலை வச்சு நான் வச்சுருக்கிறது கோவியூ தமிழ் அண்ட் வந்து கோவியூ ஸ்டூடெண்ட், அது தனி குரூப்பு, நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸுக்காக வச்சுருக்கேன் நான் குரூப்பு, சரியா? இதை தவிர்த்து பாருங்க, வருங்க கோவியூ தமிழ் அஃபிஷியல் அங்கே வருதுங்க, அப்படி கவர்மெண்ட்டு சிம்பிளாக போட்டுருவான் போல இருக்குது. அண்ட் இங்கே வருங்க கோவியூ தமிழ், கோவியூ தமிழ் என் ஃபோட்டோலாம் வச்சுருக்கேன் இங்கே பாருங்க, கோவியூ தமிழ் இங்கே வருங்க. இது வந்து கோகுல் பிரசாந்த், நான் இதுக்கு முன்னாடி வேறு நான் நம்ம சேனல் பேர் வந்து வேறு இருந்துச்சு, அதுலேயும் வச்சுருந்தாங்க கோகுல் பிரசாந்த் ஆப்ஷன் ஸ்ட்ரேடர்னு முன்னாடி சேனல் பேர் இருந்துச்சு, அதுலேயும் வந்து வச்சுருந்தாங்க. அதனால் கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி நிறையா பேர் வந்து காசை பறிக்கிறதுக்காக ஸ்கேம் பண்ணி காசை பறிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தரமாட்டாங்க. அதுவும் எத்தனை ரூபா வந்து தரேன்றதுக்கான தெரியுமா, $200 தாங்க, நான் வந்து உங்களுக்கு வந்து $1000 வந்து திருப்பி தரேன். இவர் வந்து பெரிய பிஸ்னஸ்மேனாக இருப்பார் போல இருக்குது, $200 போட்டு $1000 எடுத்திருக்காரு. ஒரு ஏண்டா பொய்யா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாக மாட்டேங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. முகேஷ் அம்பானிக்கே வந்து அம்பானியே பெரிய டஃப் கொடுக்க போவார் போல இருக்கு, அந்த அளவுக்கு வந்து சம்பாதிக்கிறாரு. பெசாம அவர்கிட்டயே நம்ம எல்லா காசையும் கொடுத்து ட்ரேட் பண்ணி திருப்பித்தாங்க அப்படின்ற போல இருக்கு. $1000 நம்ம அங்கே பாருங்க, $200 $1000 திருப்பி தந்தா $800 கரெக்டா, $800 வந்து பத்து நாள் நம்ம பத்து நாள் ரேஞ்சில் நம்ம திருப்பி தரேன் இருக்கான் போல இருக்கு. இவர் வந்து எப்படி ஏமாந்தார்னு தெரியல, நம்ம புது ஃபாலோவர்னு நினைக்கிறேன். நிறைய ஏமாத்துறாங்க, இது இனி நிறைய இருக்குது, இது மட்டும் கிடையாது. கால்ஸ் வருது, அதாவது என் நம்ம சைடில் நம்ம இது இருந்ததில்ல, இது வந்து நம்ம நேமை யூஸ் பண்ணி இது பண்ணது, தென் கால்ஸ் பண்ணுவாங்க, கால்ஸ் பண்ணி வந்து இந்த மாதிரி ஆப்ரேட்டர் இதுலேருந்து கால்ஸ் தரேன், அந்த மாதிரி நிறைய ஃப்ராட் பண்ணுறாங்க. கொஞ்சம் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரையும் ஈஸியாக ஏமாத்திக்கலாம், நம்பிக்கையை பெற்றுட்டாங்க அப்படின்னா உங்கள்கிட்ட இருந்து காசு போயிடுச்சுன்னு திரும்பி வராது. உங்கள் நம்பிக்கையை ஈஸியாக வந்து என்ன பண்ணிடும், ஆசை வார்த்தை காட்டி உங்களுக்கு அவ்வளோ தரேன் இவ்வளோ தரேன், நான் அவரோட டீம்லேருந்து தான் பேசுகிறேன், இல்லை அவர் தான் நானே பேசுகிறேன், நான் தானே கோகுல் பிரசாந்த் அப்படின்னு அவனே பேசுவான், சரியா? அதனால் வந்து அதெல்லாம் நம்பாதீங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, நம்ம கையிலேருந்து காசு போயிடுச்சு ஒன்ஸ் அப்படின்னா திரும்ப வராது அது, சரியா?
ஜஸ்ட் சேனலில் ஒரு நாலேஜுக்காக ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் இதில் நிறைய ஸ்கேம்ஸ் இருக்குல்ல, இனிமேல் அதுக்கு நம்ம வந்து வீடியோஸ் தனியாக போட்டுடலாம் சரியா. ஸ்கேம் எப்படிலாம் பண்ணுறாங்க, எப்படிலாம் நம்ம வந்து பணத்தை வந்து ஒருத்தர் பணிக்க அதாவது பறிக்க முயற்சி செய்கிறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் நிறையா வந்து வீடியோஸாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டலாம். இதை நான் அப்டேட் பண்ணணும்னு நினச்சேன், ஒரு வீடியோ கண்டென்ட் வீடியோவையும் போட்டு லைவ்லேயும் சொல்லியிருந்தேன் நான், அதனால் அதுக்கு தான் இது. அதனால் வந்து இதை வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரியா. ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் ஜாயினிங், பை.